நண்பர்கள் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் மதன் ராஜன் அன்பான வணக்கம். மீண்டுமாக இளந்தறி இயக்கத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. திரைப்படம் சினிமா என்பது மிக சிறந்த ஒரு பொழுதுபோக்கு சாதனம். சினிமாவில் இருந்தவர்கள் ஆட்சியை பிடித்த வரலாறும் நமது தமிழ்நாட்டிலும் தென் மாநிலங்களிலும் உண்டு. மிக பிரபலமாக வேண்டுமென்றால் சினிமாவில் சாதித்தால் எளிதாக அரசியலிலும் மற்றும் எல்லா துறைகளிலும் கால் பதிக்க மிகவும் அது எளிதாக ஏதுவாக அமைகிறது. எனவே இன்றும் சினிமாவில் நடிப்பதற்கும் சினிமாவில் சாதிப்பதற்கும் ஏராளமான மக்கள் இன்றும் அலைமோதி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் சினிமா என்பது அவ்வளவு எளிதாக ஒருவருக்கு கிடைத்து விடாது. நானும் கிட்டத்தட்ட 22 வருடமாக இந்த துறையிலே பயணிக்கின்றேன். எப்படியாவது ஏதாவது ஒரு தளத்திலே நான் முன்னேறிவிட வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்திலே எத்தனையோ மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். சினிமாவிலே பல துறைகள் உண்டு. இயக்குனர் என்பதுதான் த கேப்டன் ஆஃப் தி ஷிப், இந்த தலைமை. ஒரு கதையை எழுதி, திரைக்கதை எழுதி, வசனம் எழுதி, அதை வந்து காட்சிகள் அமைத்து அதற்கான நடிகர்களை தேர்வு செய்து நடிக்க வைப்பார். அப்படித்தான் எனது திரைப்படத்திலும் தற்பொழுது ஒரு நடிகர் நடிகையர் தேர்வு நடைபெற்றது. ஒரு திரைப்படத்திலே ஒரு கதாபாத்திரத்தை நாம் சொல்லும் பொழுது அதற்கான முகபாவனைகள் தெளிவாக அழகாக உச்சரிக்கின்ற, அழகாக நடித்து காட்டுகின்ற நடிகர் நடிகர்களை நாங்கள் தேர்வு செய்து அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்கின்றோம். அப்பொழுதுதான் அதை பார்க்கின்ற ரசிகர்களுக்கு அந்த காட்சி ரசிக்கும்படியாக அமையும். அதைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்க்க போகிறீர்கள். திரைப்படத்தில் எவ்வளவு போராட்டத்துக்கு இடையில் ஒரு வாய்ப்பு பெறுகிறார்கள் என்பது பலருக்கு தெரியாது. சினிமா என்பது எவ்வளவு கடினம் என்பதும் அதற்கு எவ்வளவு போட்டிகள் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிளீஸ் வாட்ச் இட். என்னோட நேம் நந்தினி. என்னோட நேட்டிவ் சேலம். நான் கரண்டாக இப்போ சென்னையில் இருக்கேன். அண்ட் என்னோட ஏஜ் 25. நான் வீடியோ ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் சைடில் மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து நான் ஃபிலிம்ஸ்க்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இங்கே ஒரு ஆடிஷன்ஸ்க்கு வந்திருக்கேன். ஐ ஹோப் இது கிடைக்கும்னு சொல்லிட்டு. தேங்க்யூ. ஐயோ பகவானே, இங்க என்ன நடக்குது? இந்த அக்கிரமத்தில என் கண் முன்னாடியே பார்க்க வேண்டியதா இருக்கே. ஐயோ 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 ரமா கடவுளே நீங்க வேணும் என்ன விட்டுறாதீங்க. ஹாய், என் பேர் பிரியா. நான் சேலம்லேருந்து வரேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு மூவி பண்ணியிருக்கேன், தாளமில்லா ராகம்னு சொல்லி. அப்புறம் சிஎஸ்கேக்காக ஒரு சாங் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒரு ஆல்பம் சாங் ஒன்று பண்ணியிருக்கேன், இன்னும் சில நேரம்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் என்னோடய ப்ரொஃபைல். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டார்ட் பண்ணலாமா? Hi, this is Mia Vitta, my friend Bangalore, height 5'4". என்ன சொல்லும் அதுக்கு நான் மூணு மூவ் பண்ணியிருக்கேன், ரூம்மேட் அண்ட் காதம்பரி, அப்புறம் ட்ரைபல் பேஸ் பண்ணி ஒரு மூவி, அப்புறம் நெக்ஸ்ட்
ஐயோ 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 ஐயோ, என்ன நடக்குதுங்க? ஐயோ கடவுளே, என்ன பண்ணுவேன் தெரியலையே. நீ என்ன ஏமாத்திட்டல, நீ நல்லாவே இருக்க மாட்டேன். உனக்கு எங்க போச்சு புத்தி? அறிவில்லை உனக்கு? இல்ல மம்மி கிட்ட சொல்லணும், அம்மா கிட்ட சொல்லணும். இது இது சரியில்லை. எங்க ஓடுற? எனக்கு நீங்க வேணும், என்ன விட்டுடாதீங்க. என்னோட நேம் வந்து தீஷிகா, என்னோட ஏஜ் வந்து 23, மை ஹைட் இஸ் 5.3, அண்ட் நான் விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கு எம்ஓபி வைஷ்ணவால, அண்ட் ஐம் ட்ரைங் ஃபார் அண்ட் டிபெட் மூவி. ஐ எம் அ ப்ரொஃபஷனல் டான்சர். தேங்க்யூ. ஐயோ பகவானே, ஏன் முன்னாடி இதெல்லாம் பார்க்க வச்சுட்டி? இந்த கருமத்தை ஏன் முன்னாடியெல்லாம் பார்க்க வச்சுட்டி? ஏண்டி என் புருஷனை இப்படி ஏன் முன்னாடியே? சரியா, அவருக்கு தான் எதுவும் தெரியல, உனக்கு கூட வெக்கமா இல்லை? சீ, நான் ஏன்னா இப்படி பண்ற? என்ன விட்டுட்டு ஏண்டா நீ போற? அவ வேணா, நான் உனக்கு அவ கலரா இருக்கானா இப்படி பண்ற? பிளீஸ், நான் என் கூடயே இருந்துரு, நான் என்ன விட்டுட்டு எல்லாம் போகாத. ராணி, என்னோட பேர் ரசா ஜூலியட்டா, என்னோட ஹைட் 5'2". இதுவரை 6 மூவிஸ் அண்ட் ஷார்ட் கான்செப்ட்ஸ், டிவிசிஸ், இந்த மாதிரி பண்ணியிருக்க ப்ராஜெக்ட்ஸ். இப்போ மூவிஸாக பார்த்துட்டு இருக்கிறேன். என்னை ரெஃபர் பண்ணது ரியாஸ் ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க. திருநெல்வேலி நேட்டிவ். ஓகே. என்ன நடக்குது? அவருக்குதான் தெரியாது, உனக்குமா தெரியாது? வெக்கமே இல்ல, அவ்வளவு என்னங்க? உங்களை ரொம்ப பிடிக்குங்க, அவ அழகா இருக்கானு என்ன விட்டுறாதீங்கண்ணா. எனக்கு ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். நான் ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இதுக்கு மேல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே பகவானே. அண்ணே ஓடியே சட்டி பிடிக்கலாம், நான் அது பேசுறேன். நான் ஓகே சார். ஹாய், வணக்கம். என் பேர் ராஜேஷ், ஆக்டிங் சென்னையில் இருக்கேன். ஹேய் சொல்றா. எவ்வளவு தைரியம்டா, ஏன் சட்டையை பிடிப்ப? என்ன கைய நாய, நீ போட்டிருக்கிற துணி, நீ வாங்கி தின்ற சாப்பாடு எல்லாமே நான் கொடுத்த பிச்சையில தானடா. நான் போட்ட பிச்சையில வளர்ந்துட்டு என் மேலேயே கை வைக்கிற அளவுக்கு உனக்கு இப்ப தைரியம் வளர்ந்துருச்சா? ஊரகத்துல இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் கூட்டி கொடுக்கும் போது அது உங்களுக்கு அக்கா தங்கச்சி அம்மாவா தெரியலையா? உன் தங்கச்சி மேல நான் கை வச்சதும் இப்ப கசப்பா மாறிடுச்சோ? ஏய் படா, போய் தூக்கிட்டு போடுங்கடா வெள்ளவனை.